ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்பு வரகு இட்லி. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, 2 கப்பு கம்பு, 2 கப்பு வரகு, 1 கப்பு உளுந்து. நம்ம நார்மலாக இட்லிக்கு அரைக்கிற மாதிரி தான். இட்லிக்கு வந்து 4:1 ratio, 4 பங்கு அரிசி, 1 பங்கு உளுந்து. இப்போ வந்து அரிசிக்கு பதில் கம்பும் வரகும் எடுத்திருக்கேன் நான். இதை நீங்கள் ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம இட்லிக்கு அரைக்கிற மாதிரி ஒரு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அந்த வரகு, உளுந்து, கம்பு போட்டு எல்லாம் இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சாச்சு. இது வந்து 8:00 to 10:00 ஒரு 10 மணி நேரம் வரைக்கும் புளிக்க வைக்கணும். புளிக்க வச்ச பிறகு நம்ம அதை இட்லியாக ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவு வந்து நல்லா புளிச்சிருச்சு. இப்போ நமக்கு நல்லா கலக்கிட்டு நான் இட்லி ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். மூடி வச்சிடலாம். இட்லி வந்திருந்தோன்னா நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம ஊற்றி வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வெந்திருக்கோம், நான் எடுக்கிறேன். இப்போ வெந்துருச்சு. இப்போ தண்ணி லைட்டாக அப்படி தண்ணி தெளித்து நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இட்லி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம எப்போதும் நார்மலாக அரிசி போட்டு இது மாதிரி தான் செய்கிறோம். இப்போ இந்த கம்பு வரகு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்கள் குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி கொடுத்து பழக்குங்க. எப்போ பார்த்தாலும் அரிசி அதே கொடுக்காமல் இந்த சிறுதானியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து பழக்குனீங்கன்னா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.